Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல black and white போட்டோவை color போட்டோவா மாத்துறது மூலமா மணி earn பண்றது தான் பார்க்க போறோம். இந்த work ரொம்ப சிம்பிளான work தான். Just 2 minutes ல நீங்க போட்டோவை கலர்ஃபுல்லா மாத்திரலாம். அது மட்டும் இல்லாம நீங்க இந்த background image வந்து சேஞ்ச் பண்றது மூலமாவும் இதல மணி earn பண்ணலாம். நீங்க one image சேஞ்ச் பண்றது மூலமா $20 ல இருந்து $40 வரை earn பண்ணலாம். அதுவும் ஒரு இமேஜ்க்கு. இந்த மாதிரி ஒரு work இருக்குறதே பல பேருக்கு தெரியாம இருக்கலாம். இந்த வீடியோவை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க இந்த வொர்க்கை வாட்ல எங்க இருந்து வேணா வொர்க் பண்ணலாம். இதுல நீங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட்மே பண்ண தேவையில்லை. நான் என்னோட வீடியோல சொல்ற எல்லா ஜாப்ஸ்மே ஃப்ரீ தான். அதே மாதிரி இதுல வொர்க் பண்றதுக்கு ஜஸ்ட் உங்கட்ட ஒரு மொபைல் போன் இருந்தாலே போதும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டாக் வித் ஜாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு ஃபிவர்ல தான் நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் சேஞ்ச் பண்றது மூலமாவும் black and white போட்டோவை கலர் போட்டோவா மாத்துறது மூலமாவும் எப்படி earn பண்ணலாம் பாப்போம். ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்ல பாருங்க, நான் இதுல கலரைஸ் போட்டோஸ் சர்ச் பண்றேன் பாருங்க. இப்போ டோட்டலா 3813 சர்வீசஸ் வந்து அவைலபிள் ஆயிருக்கு. இதுவே லோக்கல் செல்லர்ஸ் பாருங்க. பாருங்க இந்தியால மட்டும் 424 சர்வீசஸ் தான் அவைலபிள் ஆயிருக்கு. சோ நீங்க இந்த ஜாப்பை வந்து ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஈஸியா ப்ராஜெக்ட் கிடைக்கும். இதுல பாருங்க இப்ப இந்தியால உள்ளவங்க மட்டும் எவ்வளவு பேர் வந்து இதுல ப்ரொஃபைல வந்து பிட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. அவங்க ஏற்கனவே வந்து சாம்பிளுக்கு வந்து இமேஜஸ் வந்து செட் பண்ணிருக்காங்க பாருங்க. இது பாருங்க black and white இமேஜ், இது பாருங்க கலரிங்கா மாத்திருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு இதுக்கும் அவங்களே ரேட் செட் பண்ணிருக்காங்க பாருங்க. இதுக்கு வந்து 394 ரூபீஸ் தான் அவங்க வந்து செட் பண்ணிருக்காங்க. ஐ வில் ரீஸ்டோர், ரீடச், ரீபேர் அண்ட் கலரைஸ் யுவர் போட்டோஸ் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி நீங்க கிளைண்ட் அட்ராக்ட் பண்ற மாதிரி சென்டென்ஸ் மேக் பண்ணி ரைட் பண்ணுங்க பாருங்க. இது வந்து பிஃபோர் ஆஃப்டர் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுக்குமே 394 ரூபீஸ் வச்சிருக்காங்க. ஒவ்வொருதுக்கும் ஒவ்வொரு ரேட் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோஸை வந்து கலராக மாற்றணும்னு நினைப்பாங்க. அவங்க இந்த ஃபிவரை தான் தேடி வருவாங்க. அப்படி தேடி வரும்போது நான் சொல்ல போகிற அந்த வெப்சைட்டில் நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜை வந்து கலர் இமேஜாக மாற்றி இதில் செட் பண்ணி வச்சுக்கோங்க சாம்பிளுக்கு. அப்போ தான் ஈஸியாக உங்களுக்கு ப்ராஜெக்ட் கிடைக்கும். நான் இப்போது பீப்புள் பர் அவர் வெப்சைட்டில் ரிமூவ் பேக்ரவுண்ட் சர்ச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி கொடுக்கறது மூலமாகவும் நீங்கள் இதில் ஏன் பண்ணலாம் பாருங்க. அது மாதிரி இந்த சேருக்கு பாருங்க பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுக்குறாங்க. அது மாதிரி இந்த ஹேண்ட்பேக்குக்கும் பாருங்க. ஒவ்வொன்றுக்கும் பாருங்க $10 கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு இமேஜுக்கே பாருங்க இங்கே $15 கொடுத்துருக்காங்க, இங்கே $25. இந்த மாதிரி நீங்களே இதுக்கு ரேட் செட் பண்ணிக்கலாம். நான் சொல்ல போற வெப்சைட்ல வந்து நீங்க ஈஸியா பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேக்ரவுண்ட்ல வேற டிசைன் கூட நீங்க வச்சுக்கலாம் பாருங்க. இதுல டெலிவரி டைம் வித்தின் 1 டே, வித்தின் 2 டேஸ், வித்தின் 3 டேஸ் கொடுத்துருக்காங்க. இதுல 1 டேனா ஆகாது. இதுல ஒர்க் பண்றதுக்கு ஜஸ்ட் 2 மினிட்ஸ்ல ஒர்க் முடிஞ்சிடும். இந்த மாதிரி ஈஸியா ஜஸ்ட் 2 மினிட்ஸ்ல நீங்க இந்த ஒர்க்கை பண்ணி வீட்ல இருந்து சம்பாதிக்கலாம். உங்களோட ஃப்ரீ டைம்ல இதுல ஒர்க் பண்ணி மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். எப்படி பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்றதுன்னு யோசிக்கிறீங்க? கவலையே படாதீங்க. நான் எப்படி பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்றது பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜை வந்து கலர் இமேஜா மாத்துறதுன்னு சொல்ல போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வெப்சைட்டோட நேம் வந்து colourize.com. இந்த வெப்சைட்ல தான் நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜை வந்து கலர் இமேஜா மாற்ற போறோம். பாருங்க இதுல கலரைஸ் பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோஸ் வித் ஏஐ colourize.com கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கே அப்லோடுன்னு இருக்கு பாருங்க. அதில் கிளைண்ட் கொடுக்குற பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜை வந்து அப்லோட் பண்ணி கலர் இமேஜாக மாற்றிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜை வந்து இதில் அப்லோட் பண்ணி கலர் இமேஜாக சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். நான் இப்போது pexels.com போய் பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன் பாருங்க. நான் இந்த இமேஜை செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ என்னோட கேலரியிலேருந்து வந்து சேவ் ஆயிடுச்சு பாருங்க. இதில் சூஸ் ஃபைல்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணி இதில் நான் அப்லோட் பண்ணிக்கிறேன் நான் டவுன்லோட் பண்ண இமேஜை. இப்போ பாருங்க நான் அப்லோட் பண்ண பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் வந்து வித்தின் 2 மினிட்ஸ்ல கலர் இமேஜாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நீங்க இந்த டவுன்லோடுன்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ கேலரி செக் பண்ணி பாருங்க, நம்ம அப்லோட் பண்ண அந்த பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் பாருங்க இப்போ எப்படி அழகாக கலராக மாறிடுச்சுன்னு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பேக்ரவுண்டை எப்படி ரிமூவ் பண்ணுறது டிசைன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டோட நேம் வந்து ரிமூவ் பிஜி. நீங்கள் இந்த ரெண்டு வெப்சைட்லேயுமே சைன் அப் பண்ணணும் கூட அவசியமே இல்லைங்க. இதில் நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜை கலர் இமேஜாக சேஞ்ச் பண்ணோம்ல, அந்த இமேஜை நான் இதில் அப்லோட் பண்ணி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி காட்டுறேன்.
அப்லோடு இமேஜ்ன்ட்டு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி இமேஜை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் இதில் ஒரிஜினல் இமேஜ். இப்போ நம்ம பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ்டு பேக்ரவுண்டை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள் பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. எடிட் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் இதில் எடிட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எடிட் பட்டனை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் பாருங்கள் சைடில் பாருங்கள் நிறைய டிசைன் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அதை நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக டவுன்லோடு பட்டன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நீங்கள் கிளைண்ட்டுக்கிட்ட ப்ராஜெக்டை சப்மிட் பண்ண வேண்டியதுதான். இந்த மாதிரி நீங்கள் இதில் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கிறலாம். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதே மாதிரியும் இதில் சேஞ்ச் பண்ணிக்கிறலாம். இன்னும் நிறையா ஃப்ரீலான்சர் வெப்சைட்ஸ் இருக்குது, அதுலேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணதுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.